இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் தத்புரு ராஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷ ஓமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் வார ராசிபல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த வாரத்தை எதிர்நோக்கி நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து பன்னெண்டு ராசிக்கு என்ன நல்லது சொல்ல போறீங்க என்ன விஷயம் ராசிக்கான பலன்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாரத்துல நாளைக்கு அதாவது பதிமூணாம் தேதி டிசம்பர் வந்து சுப முகூர்த்தம் இருக்குது திங்கட்கிழமை நாளில் அதே மாதிரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி வருது அதுவும் நல்லது அதுக்கப்புறம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது பிரதோஷம் இருந்துகிட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே மார்கழி மாதம் ஆரம்பிக்குது அதற்கப்புறம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை வந்து பௌர்ணமி இருந்துகிட்டு இருக்குது இந்த சனிக்கிழமை பௌர்ணமி அப்படிங்கறது பெண்களுக்கும் பிள்ளை பேருக்கு உண்டான ஒரு விசேஷமான ஒரு பௌர்ணமியாக இருந்துகிட்டு இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சார் முதலாவது மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வருமானம் அதிகரிக்கும் பண வருமானமும் மிகுதியாக ஆகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்க முடியும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அதே எட்டாம் இடத்துல சூரிய பகவானும் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்திற்காக கடந்த காலங்களில் முயற்சி செஞ்சவங்களுக்கு அதே அரசாங்க வகையில் அலைபேசி வழியாக நல்ல தகவல் நாடி வரும் மிகுந்த இந்த வாரத்தில் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குல தெய்வம் செய்யும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த வாரத்துக்கான வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியாகவும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அனைத்து துறைகளிலும் நினைத்த லாபத்தை அடைய முடியும் பொதுவாக நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தடங்கள் இல்லாமல் நடந்தேறக்கூடிய வாரமாக இருந்துட்டு இருக்குது அதே புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க அப்படிங்கறத விட கடந்த காலங்களில் கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அந்த விஷயத்தின் மூலமாக செல்வம் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை வாரி வழங்கும் பாக்கிய ஸ்தானத்தில் ராசி ஏதிபதி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த கால காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்புக்கான மதிப்பு அல்லது சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வெறுப்பு என்ற விஷயத்தை முழுவதுமாக ஒதுக்கி வைப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் பூமிநாத சுவாமி அதிர்ஷ்ட் என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி சிறப்புகள் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மிதன ராசிக்கு எப்படி இருக்கு மிதன ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் ஏற்கனவே திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகளும் சில குடும்பங்களில் அமையும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் ஏற்கனவே ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க அல்லது நல் உத்தியோகத்தில் உள்ளவங்க அல்லது உயர் பதவியில் உள்ளவங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியது அல்லது சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கும் அதற்கான ஆசைகளும் இந்த வாரத்தில் பலிதமாகும் முயற்சிகளும் ஆசைகளும் பலிதமாக கூடிய இந்த வாரத்தில் அன்பு பிள்ளைகிட்ட அதிகாரத்தை தவிர்ப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் திருமண பேச்சு உறுதியாகும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடக கடகராசிக்கு எப்படி இருக்கு சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் மிகுதியாகும் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க அதாவது வீட்டு உபயோகப் பொருள் வைக்கிறவங்க அழகு சாதன பொருள் வைக்கிறவங்க ஆடம்பர பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவங்களை உங்களுடைய கற்பனைக்கு மேலான மிகப்பெரிய லாபத்தை கைமேல் லாபத்தை கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை அடைய முடியும் அற்புதம் மிகுந்த இந்த எந்த குடியிருந்தாலும் சொந்த நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதி வராக மூர்த்தி அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே சிம்மராசிக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் அதுவும் விருச்சிக ராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிற சாஸ்திர விதிக்கு இணங்கி உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் சோதனைகளும் தோல்விகளும் விலகி வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்க முடியும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் மா மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் மிகுதியாகும் ஏன் அரசியலில் அடிமட்ட உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி இருக்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஹ்ரீம் சூர்யாய நமக என்ற மந்திரத்தை காலை நேரத்தில் உச்சரிக்கிறது நல்லதாக இருக்கோம் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர் அதிர்ஷ்டயன் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஓ முன்னேற்றம் நிறைஞ்ச ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானத்தில் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் வந்து அதாவது குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் ரிஷப ரிஷபராசியில் ராகு பகவான் அமர்ந்து லாபஸ்தான அதிபதி சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாக காதல் சம்மந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு கூட பெற்றவங்க கிட்ட உங்களுடைய உண்மையான காதலுக்கு சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட மாதங்களாக நீண்ட வருடங்களாக புத்தரை பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரை பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஆறாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால அதுவும் சத்துரு ஸ்தானமா இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கக்கூடியது அதாவது போட்டி பொறாமை எதிர்ப்புகள் மூலமாகவே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாரமா தான் இந்த வாரம் வந்துட்டு அற்புதம் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ என் அடுத்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது அதாவது மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் பொதுவாகவே அதாவது புதன் பகவான் மறைஞ்சிருந்தார் அப்படின்னா நிறைஞ்ச பலன் கிடைக்கும் அப்படிங்கிற சாஸ்திர விதிக்கு உட்பட்டு நிறைய வகையில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் இருந்துகிட்ருக்கும் ஏற்கனவே நன்மையில் உள்ளவங்களுக்கு உண்மையான புகழ் கிடைக்கக்கூடிய கீர்த்தி என்று சொல்ல சொல்லக்கூடிய அந்த புகழ் நேர்த்தியாக கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு காலம் களிகாலமாக இருந்தால் கூட கண்ட கண்ட பழக்கங்களை பழகாமல் நல்ல பழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விரிசல்கள் தேவையில்லாத சங்கடங்கள் விலகும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அடியோடு விலகும் தாய்மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஆறுதல் கிடைக்கக்கூடியது மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியது ஏன் ஒரு சில பேருக்கு மன ஆறுதல் அப்படிங்கிறத விட பண உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இருந்த இந்த வாரத்தில் தண்ணீரை எக்கணமும் செக்கணமாக பயன்படுத்துவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் காரணீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே பண வரவு நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவானும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றும் ஞானகாரகன் கேது பகவானும் இருக்கிறதுனால ஏறுக்குமாறான ஒரு சில நிகழ்வுகள் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் யதார்த்தமான உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்களையும் திடீர் மாற்றங்களையும் ஏன் மிகப்பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த புதையல் யோகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புதையல் யோகத்துக்கு இணையாக மிகப்பெரிய வருமானங்கள் நேரங்களை சந்திக்க முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ஜென்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு அம்சங்களாக இருந்துகிட்ருக்குது ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் கேட்ட உதவிகள் தானாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும் அரசியல் தொடர்பு அதிகரிக்கும் அரசியலில் பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்களுடைய அனுகூலங்களும் அவங்களுடைய பெயரை வச்சு நீங்கள் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கண்ணாடி பொருட்களை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்த செலுத்துவது நல்லதாக இந்த வார வழிபட வேண்டிய தெய்வம் ஆகாஷ லிங்கம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ் அரசின் மூலியமா நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும் நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் உங்களுடைய வயசுக்கு தகுந்த வகையில் அதாவது வளம் கிடைக்கக்கூடியது நலம் கிடைக்க நலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் சின்ன வயசாக இருந்ததுன்னு வைங்களே கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு கிடைக்கும் அதே மாதிரி நடுத்தர வயசாக இருந்ததுன்னா நல்ல உத்தியோகம் கிடைக்கும் திருமண வயசாக இருந்தால் திருமண பேச்சு உறுதியாகும் திருமணம் சம்மந்தப்பட்ட சம்பந்தங்கள் முடிவாகும் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் திருமணமான தம்ப தம்பதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் ஏற்கனவே புத்தர பேரோட குடும்பத்தோட குழந்தை குட்டியோட உள்ளவங்களுக்கு சமூகத்தில் சமுதாயத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மஞ்சள் அல்லது உப்பு போன்ற மங்கள பொருட்களை அடுத்தவங்களுக்கு தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டி சமூகத்தில் கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு இந்த வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிற விஷயத்தில் ஏற்ற தாழ்வு அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்க்க முடியும் வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும் கிடைச்ச வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும் அரசியல் ரீதியான வகை வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ஞ்சு செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட கழுவுற மீனில் நடுவுற மீன் மீனை போல பேசி ஒரு சில நயமான வார்த்தைகள் மூலமாக மிகப்பெரிய லாபங்களை சந்திக்க முடியும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அரசாங்க ரீதியாகவே லாபங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அடுத்தவங்க மூலமாக லாபங்கள் கிடைச்சிட்டு இருக்கும் அயல்நாட்டு தொழில் மற்றும் வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் தன்னுடைய சமுதாயம் தன்னுடைய மொழி அப்படிங்கிறத விட மாற்று இனத்தவர் மூலமாக மாற்று மொழி பேசுவங்கள் மூலமாக உங்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் லாபங்களும் உதவி அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கணவன் மனைவிக்குள்ள கௌரவம் பார்க்காம இருக்கிறது நல்லது இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் பிரயாண சித்தி கணபதி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எஃப் நல்ல பேச்சு மூலயமா வந்து வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார் கும்ப பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவானும் பஞ்சமாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும் இந்த வாரம் புதன்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து அடுத்த நிலை அதாவது மேல்நிலைக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் மிகுதியாகவே வந்துட்டு இருக்குது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே பெண்கள் சார்ந்த தொழில் ஊதுபத்தி தயாரிப்பு விற்பனை பண்ணுறது அப்பளம் தயாரித்து விற்பனை செய்கிறது மெழுகுவர்த்தி தயாரித்து விற்பனை செய்கிறது அல்லது பூஜை பொருள் விற்பனை செய்கிறது இவங்க எல்லோருமே ஆசைப்பட்ட வருமானத்தை அதாவது மிகப்பெரிய அமைப்பில் இந்த வாரம் முழுவதுமே சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு செயல்படுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் தகட்டூர் பைரவநாதர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச் சிறு தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அந்த சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டிலிருந்து உங்களுக்கு வந்து அதாவது இந்திர யோகத்தை கொடுக்கறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதாவது மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும் ஏழாம் இடத்த அதிபதி புதன் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயர் அதிகாரியுடைய பாராட்டு அப்படிங்கிறத விட உண்மையான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பொதுநல வாழ்க்கையில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே பொது பொதுநல வேலைகள் உள்ளவர்களுக்கு மக்கள் மத்தியில் வந்து திடீர் பிரபல்யம் இருந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரண வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானங்களும் தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பவள மல்லையை தானம் செய்வது நல்லது இன்ற வார வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர் அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எஸ் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் ஆன்மீக ரீதியாக உங்ககிட்ட வார வாரம் ஒவ்வொரு சந்தேகம் நாங்கள் கேட்குறோம் அதுக்கான விளக்கத்தை நீங்கள் எங்களுக்காக கொடுக்குறீங்க அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தை பற்றி ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் சார் மார்கழி மாதம் அப்படின்னாலே வந்து கடவுள் வழிபாடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கோவில்கள்லாம் ரொம்ப ஆரவாரமாக இருக்கும் நம்ம எல்லாமே ரொம்ப பக்திகரமாக இருப்போம்

மற்ற மாதங்களில் நம்ம கோயிலுக்கு போகிறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் வேண்டுதல் வைக்கிறோம் விரதம் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்தாலே அதாவது பிரார்த்தனை பண்ணுனால் ஒரு ஒரு பலன் கிடைக்குது அதே மாதிரி வேண்டுதல் வச்சுக்கிட்டால் ஒரு பலன் கிடைக்குது விரதம் இருந்தால் ஒரு பலன் கிடைக்குது அதே மாதிரி சாமிக்கு வந்து சாமி பேர சொல்லி ஒரு சில தான தர்மங்கள் பண்ணால் அதற்கான பலன் கிடைக்குது ஆனால் மார்கழி மாதத்தில் உங்களுடைய மனசில் கடவுளை நினைச்சாலே போதும் உங்களுக்கு பலன் கிடைக்குதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பீடைகள் அதாவது பெரிய 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 பரிகாரங்கள் செய்து பெரிய பெரிய செலவுகள் செய்து லட்சக்கணக்கான செலவுகளை வந்து லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி பரிகாரம் பண்ணி கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் சாதாரணமாகவே மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் காளியம்மன் கோயிலுக்கு போங்க அம்மன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு கிடையாது எந்த கோயிலாக இருந்தாலும் மார்கழி மாதத்தில் போகலாம் அதனால தான் மற்ற மாதங்களில் நடை சாத்தி இருந்தால் கூட மார்கழி மாதத்தில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி அது சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி மார்கழி மாதத்தில் வந்து நடைதற்கப்பட்டு அந்த கோயிலில் ஏதாவது ஒரு பூஜை பண்ணக்கூடிய அமைப்பு எல்லா இடங்களிலும் வச்சுருக்காங்க விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த ஒன்றரை மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் பிரம்மன் பூமியை நோக்கிறார் அப்படிங்கிறத விட மார்கழி மாதம் முழுவதுமே எல்லா நாளிகையிலுமே எல்லா விநாயக வினாளிகளிலுமே முப்பத்து முக்கோடி தேவர்கள் நமது புண்ணிய பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து ஏதாவது ஒரு கோயிலில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது முடிஞ்சளவுக்கு பிள்ளையாருக்கு மட்டாவது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அருகம்புல்ல வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய தடை தாமதங்களாக இருந்தாலும் விலகுது பீணி பீடே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாகவே விலகுது நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் இருக்குதுன்னு கவலைப்படுறோம் நோய் இருக்குது நோய் வந்திருக்குதுன்னு கவலைப்படுறதை விட புதுசாக ஒரு நோய் வந்துடுமோன்னு கவலை இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை கூட அத்துவிடக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய தற்காத்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான சிறப்பாக இருக்குது அதனால் மார்கழி மாதம் அப்படிங்கிறது பீடை மாதம் இல்லை மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய பீடைகளை வந்து விளக்கக்கூடிய அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இருந்துகிட்ருக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது தை மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மாறுபடுது அப்போ அந்த தை மாதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதமாக இருந்தாலும் மார்கழி மாதமாக இருந்தாலும் மனுஷனுக்கு வந்து மிகப்பெரிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது தவறு செய்யாத மனுஷனுக்கு வந்து மேன்மை கிடைக்குது அப்படிங்கிறத விட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு கூட நீங்கள் மண்டிகிட்டு பிரார்த்தனை பண்ணக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு டவுட்டை வந்து இன்றைக்கி நீங்கள் நிவர்த்தி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சார் சொல்லணும் ஏன்னா மார்கழி மாதம் அப்படின்னால பீடை மாதம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை இந்த மாதம் வந்து நல்ல மாதம் இல்லை போல இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எல்லாருமே பார்த்தோம் ஆனால் அப்படி கிடையாது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துரத்தக்கூடிய ஒரு மாதம் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நெஞ்சு விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை தட்டி கொடுத்தவர் தாழ்ந்ததும் இல்லை என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் தன்னடக்கத்தோடு எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்து

நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் நைன் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மென்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரோடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்ம புது யோகம் யூடியூப் சேனலில் எந்த நேரமானாலும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்